ஜம்மு காஷ்மீரில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியையொட்டியுள்ள தாவர் கேரான் ஊரி உள்ளிட்ட நான்கு இடங்களில் சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் திடீர் தாக்குதல் நடத்தின சிறிய ரக பீரங்கிகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் குடியிருப்பு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் தாக்குதலில் இந்திய ராணுவத்தினர் மூன்று பேர் வீரமரணமடைந்தனர் இந்திய தரப்பில் பொதுமக்களில் மூவரும் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதையடுத்து இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த எட்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு நிலைகளுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல வெடிமருந்து கடங்குகளும் தீவிரவாதிகளின் பயிற்சி முகாம்களும் சேதமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் குப்வாரா மாவட்டத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் இன்று முறியடித்தனர் வடக்கு காஷ்மீரின் கேரான் செக்டார் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றபோது தீவிரவாதிகளை நோக்கி பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டபோது மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் இதனிடையே எல்லையை காப்பதற்காக பாடுபடும் இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் இந்த தீபாவளி தினத்தில் அவர்களுக்காக தீபம் ஏற்றுவோம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நமது ராணுவ வீரர்களின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் ஈடு இணை ஏதுமில்லை என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு தேசம் நன்றி பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்